அப்ப எல்லாரும் கண்ணன் திருவடிகளை விழுந்து சரணாகி பண்ணான். கண்ணன் உள்ளுக்குள்ள போய் காப்பாற்றி அந்த குழந்தை வெளியில வந்து விழுந்தது, கல்லு கறிக்கட்டையா வந்து விழுந்தது, உயிரே இல்லை. அதை தன் திருவடிகளால தீண்டுகிறான் கண்ணன். அப்ப சத்தியம் பண்றான், எதுமே பிரம்மச்சரியம் சியாது சத்தியஞ்ச அவ்யாகதம் மயி தேன ஜீவத்து பாலகா. நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும்னா, நான் பொய்யே பேசாதவன் உண்மையா இருக்கும்னா, இந்த குழந்தை உயிர் பெற்றழட்டும் சொல்லி திருவடிகளால தீண்டு அது உயிரோட வந்துருது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, கண்ணன் பிரம்மச்சாரி, கண்ணன் பொய்யே பேசாதவன்கிறது உண்மை. பின்ன இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கமே என்ன, இத்தனை நாம அனுபவிக்கத்தான், 7 நாள் நான் வர வேண்டாமா சொல்ல வேண்டாமா, இதுக்காகத்தான் இத்தனை அனுபவமே தவிர கண்ணன் பொய் சொன்னதும் கிடையாது, கண்ணன் பெண்ணாண்டதும் கிடையாது. இந்த ரெண்டு குற்றங்களுமே கண்ணனுக்கு கிடையாது. ஆக நேரே போனான். அதுக்கப்புறம்தான் சரி இனிமேலானும் படிக்கணும், 10 வருஷம் தள்ளியாச்சு, இங்கேருந்து போய் கோகுலத்தில் விளையாடி தீர்த்துட்டோம், இனிமேல் பாடசாலைக்கு போய் படிக்கணும். நேராக ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்தான் சாந்திபனன்கிற பெரியவர். சாந்திபனிடத்திலே 64 நாள் விதிதாகில விஜானோ சர்வஜான மயாவபி சிஷ்யாச்சாரிய கிரமம் வீரோ கியாபயந்தோ யதூத்தமோ. என்னத்துக்குன்னு கேட்கிறார் மைத்திரே பராசரிடத்தை. அவனுக்கு தெரியாததா, அவன் போய் இன்னொருத்தர் இடத்துல கற்றுக்க போறான். ஐயோ, ஆச்சாரிய சிஷ்ய கிரமம் உலகத்தில் கெட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானும் ஒரு ஆச்சாரியனை கொண்டு கற்றுக்கொண்டான் எம்பெருமான். அவனே பண்ணி காட்டுறக்கிற சேவையே நம்ம ஆச்சாரியனை பிடிச்சிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அவர் வேற பண்ணாமல் இருந்தால் கண்ணனே பண்ணலைன்னா எங்களுக்கு எதுக்கு ஆச்சாரியன் அப்படின்னு கிட்டக்கே போகாதே இருந்துருவோம். ஆ, கண்ணன் பண்ணான்ங்கிறதுக்கு அவனே பண்ணான்னா நமக்கு கண்டிப்பாக வேணும்னா அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படும் இல்லையோ. அதனாலே ஆச்சாரியனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். 64 நாள் 64 கலைகளும் முடிந்தன. கடைசி நாள் பாடம் ஆயிடுத்து, குரு தட்சிணை கொடுக்கணும்னு கேட்டான் கண்ணன். அவர் ஒன்றும் வேண்டாம், விட்டுடு, உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்தான், வேண்டாம்னார். இல்லை இல்லை, அவசியம் வேணும், கேட்கணும்னார். கொஞ்சம் இரு, உள்ளே போய் அவள்கிட்ட கேண்டு வரேன்ட்டு உள்ளே ஓடினார் ஆச்சாரியன் சாந்திபனன். இப்போ என்ன வேணும்னா, நம்ம பிள்ளைய கொஞ்ச நாளாக காணும், எங்கே போயிருக்கான்னே தெரியல, கொஞ்சம் கண்ணனை தேடி கொடுக்க சொல்ல வேணும். சொன்ன உடனே நேராக வந்து கேட்டான், காதலன் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் என்று பிரார்த்திக்க கண்ணன் உடனே ஓடிப்போய் அந்த இழந்த மகனையும் கொண்டு வந்து கொடுத்தான் சரித்திரம். அடுத்த ஜராசந்தனுடைய வதம் முடிந்தது. நேரே கண்ணன் நமக்குன்னு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று துவாரிகா நகரத்துக்கு சென்றான். அதான் இன்னைக்கும் குஜராத் மாநிலம் மேற்கு சமுத்திர கரையிலே துவாரகை துவாரகைங்கிற நிலம் இருக்கு இல்லையோ, அதிலே ஒரு 12 சுற்றளவு பரப்பளவை கடலரசனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு துவாரகா தேசத்தையே அந்த இடத்திலே நிர்மாணம் பண்ணினான். கண்ணன் புறப்பட்டு போன கடைசி நாள் துவாபர யுகத்தினுடைய கடைசி நாள். அன்னைக்கே கடல் துவாரகையை சூழ்ந்ததுங்கிறது கதை. இன்னைக்கும் அகழ்வாராய்ச்சி அத்தனை தூரம் நடந்துட்டு இருக்கிற இடம் அந்த துவாரகை. குழந்தைகள் ஆருக்கானும் சரித்திரம் தெரிஞ்சுக்கணும்னாலும் அகழ்வாராய்ச்சி தெரிஞ்சுக்கணும்னாலும் மதம் கண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் அந்த இடத்துக்கு போனோம்னா நிறைய விஷயங்களை நாமும் அறிந்து கொள்ளலாம். பஞ்சத்வாரகா பஞ்சத்வாரகான்னு சொல்லுவோம். முதல்ல இருக்கிற துவாரகை மூலத்வாரகை, பேட்டி துவாரகை, பக்கத்தில் இருக்கிற ரணச்சோட ராய். அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு துவாரைக்கு போனோம்னா அந்த இடத்துல ரணச்சோடராயின்னு கண்ணனுக்கு பேர். அந்த கதையை மட்டும் சொல்கிறேன். ரணச்சோடராயின்னா ரணபூமியிலேருந்து விட்டு ஓடி போன கண்ணன். இந்த கதையை தான் அடுத்து சொல்ல போகிறார். காலயவனன் காலயவனன் ஒரு ராஜா இருந்தான். அவன் ஒரு யவன தேசத்தவன். அந்த காலயவனன் கண்ணனை துரத்தின்னு வந்தான். அவனுக்கு கண்ணன் தான் விரோதி, சரியான விரோதி, சண்டை போடணும்னு ஆசை. கண்ணனுடைய ராஜ்யத்தின் பேர்லேயே படையெடுத்தான். இந்த பக்கம் ஜராசந்தன் வேற படையெடுத்திருந்தான். இது ரெண்டு பேரை சமாளிச்சு நமக்காகாது, நம்ம கிளம்பி துவாரகைக்கு போடணும்னு கண்ணனுக்கு ஆசை. ஓட்டமாக ஓட ஆரம்பித்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணன். பேடி பயலே ஓடாதே பின்னாடியே துரத்தின்னு வந்தான். கண்ணன் ஒரு குகைக்குள்ளே பூந்து மூலையில் போய் ஒளிஞ்சுனுட்டான். இங்கே நடந்த கதை என்ன தெரியுமா, அங்கே முச்சுக்குந்தன் ஒருத்தன் படுத்துன்னு தூங்கின்தான். அவன் தேவாசுர யுத்தத்தில் தேவர்களுக்கு சகாயம் பண்ணி தேவர்கள் கேட்டான், உனக்கு என்ன வேணுமோ கேளு கண்டிப்பாக தரோம்னுட்டு. இவன் கேட்டான் உடனே, ரொம்ப ஆயாசப்பட்டு போயிட்டேன், நான் ஓய்வு எடுக்கணும், நான் போய் படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம் சொல்லு, அங்கே போய் படுத்து தூங்குவேன், யாரும் என்னை வந்து தொந்தரவு பண்ணவே படாது, அப்படி தொந்தரவு பண்ணால் நான் கண்ணை திறந்து பார்த்தா அவன் சாம்பலாக போடணும் இப்படின்னு ஒரு வரத்தை வாங்கி வச்சுருந்தான். இந்த குகையை கை காட்டினா இந்திரன் வந்து படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான் முச்சுக்குந்தன். கண்ணை நேராக வந்தவன் அவனை காலால் ஒருத்தரை இடறிட்டு தாண்டி போய் மறைஞ்சுனுட்டான். இந்த பின்னாடி காலையவனன் துரத்தின்னு வந்தானா, துரத்தின்னு வந்தவன் இதன் எங்கிட்டேந்து பயந்து ஓடிப்போய் முக்காடு போட்டுட்டு தூங்கிட்டு வேற இருக்கியா, ஓங்கி ஒரு உத விட்டான், எழுப்பினான் அந்த முச்சுக்குந்தனை. முச்சுக்குந்தன் எழுத்தி ஆறது தொந்தரவு பண்ணதுன்னு பார்த்தான், காலையவனன் சாம்பலாக கீழே விழுந்தான். கண்ணன் வெளியிலே வந்து முச்சுக்குந்தனுக்கு தானும் அனுகிரகம் பண்ணான்ங்கிறது கதை. இது காலையவன முச்சுக்குந்த விற்த்தாந்தம். நேரே கண்ணன் சென்றான், துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணினான். அங்கே தான் 16108 பெண்கள் கல்யாணமும் பண்ணிவிட்டான். இந்த 16000 ஆண்டாள் பாசுரத்திலே 16000 தேவிமார் பார்த்திருப்ப பொதுவாக உண்பதனைன்னு ஆண்டாள் பாசுரம். 16108 பேர் சாப்பிடணும். கண்ணனுடைய இதழ் கடை அமுதம் எச்சில் இருக்கே அதனாமிருத்தம்,
ஆனால் இவளுக்கு என்ன கோபம் தெரியுமா, அதை இந்த பாஞ்சஜன்யம் மட்டும் தனியாக எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கேன்னு பாண்டாளு கோபம். 16108 பேர் சாப்பிட வேண்டியதே, ஏ சங்கமே நீ ஒருத்தி மட்டும் உண்ணலாமா என்று கேட்கிறாள் ஆண்டாள். இத்தனை பேரை கல்யாணம் பண்ணது ஆச்சரியம் இல்லை. ஒத்தொத்திக்கும் 9 பிள்ளை ஒரு பொண்ணு. எத்தானா கண்ணை நீங்கள் பெருகி பார்த்துங்க, எனக்கு கணக்கு தெரியாது. 16108 பேர், 9 பெண்ணு ஒரு பிள்ளை, இது இத்தனையும் பிறந்திருக்கான். பகு குடும்பி, பத்திரிக்கை அடித்தா ஒருத்தருக்கும் கொடுக்கவே வேண்டாம். அவனுக்கே கொடுத்தா அவனை கூப்பிட்டாலே கல்யாணத்தை தம் வீட்டோடய முடிச்சுனுலாம். இதுதான் பெரிய குடும்பம் தானுமாக கண்ணர் இருந்த கதையை சாதித்தார். ஷோடசஸ்திரீ சஹசிராணி சதமேகம் ததோதிகம் தாவந்தி சக்கரே ரூபாணி பகவான் மதுசூதனா. எம்பெருமானுக்கு பிறந்தான் பிரத்யும்னன், அவன் பிள்ளை அனிருத்தன். இந்த அனிருத்தன் உஷைன்னு பாணாசுரனுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். பாணாசுரனுக்கு உஷா உஷான்னு ஒரு பெண் இருந்தா. அவள் சொப்பனத்தில் இந்த அனிருத்தனை பார்த்தா கண்ணனுக்கு பேரன், மிக அழகன். கண்ணனே சாட்சாத் மன்மத மன்மதா, மன்மதன் பிச்சை வாங்குற அளவுக்கு கண்ணனுக்கு இருக்கிற அழகு. நாகை அழகியார்னு பெருமான் சேவை சாதிக்கிறான். அச்சோ ஒருவர் அழகியவா, பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிலஞ்சோதி அகலத்தாக மின்னிவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் அவர் தோழி என்னையின் நோக்கிய நல்குலும் நோக்கி ஏந்திளங் கொங்கையின் நோக்குகின்றார் அன்னையன் நோக்கும் என் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. அழகுக்குன்னே இட்டு பிறந்தவன் கண்ணன். அவன் பேரனுக்கு அழகு இருக்காதா? இந்த உஷை என்ன பண்ணா, கனவுல கண்டுட்டா இந்த அனிருத்தனை. கனவுல பார்த்தவாளே நினவுல கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அந்த கனவுக்கு இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா, நானே நாளைக்கு பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியாது. நான் பார்த்துட்டு இருக்கிறச்சே இன்னொருத்தம் பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்க முடியாது. இந்த ரெண்டுமே கனவுல நடக்காது. இவளுக்கு இப்போ கனவுல பார்த்துட்டா இந்த அனிருத்தனே கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்னு ஆசை. அவளுக்கு சித்திரலேகான்னு ஒரு தோழி இருந்தா, அவளை பிடிச்சி கனவு கண்டேன்னு சொன்னா. இந்த சித்திரலேகைக்கு ஒரு தனி சக்தி. பக்கத்து வீட்டுக்காரி கனவு கண்டாள்னா அவளை சித்திரமா தான் எழுதிருவோம். இதுதான் அவளுக்கு இருந்த சக்தி. இவ என்ன பண்ணா, ஊர்ல இருக்கிற அழகனை எல்லாம் படம் வரைய ஆரம்பிச்சா. கிட்டக்க கிட்டக்க வந்து கண்ணன் படைச்ச வரந்து காமிச்சா. சொன்னா உஷே, கிட்டக்க வந்துட்டே, ஆனால் இத்தனை அழகு இல்லை நான் பார்த்தவனுக்கு. சொன்னா கண்ணனை பார்த்துட்டு அடுத்து அவன் பிள்ளை பிரத்யும்னன் படத்தை வரைஞ்சா. இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போனோம், அனிருத்தன் படத்தை வரைஞ்சா. இவன் தானுட்டா. கடைசியில் கல்யாணம் பண்ணாலுமே என்ன பண்ணலாம் இப்போ? இந்த அனிருத்தன் துவாரகையிலே தம் வீட்டு மேலே படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தான். இப்போ என்ன பண்ணா, இந்த தோழி சித்திரலேக்க இருக்காளே, 4 பேர் அடியாட்கள் அடைச்சிண்டா, நேர போய் கட்டுரோட தூக்கின்னு வந்து இந்த பாணாசுரனுடைய ஊர்ல வச்சுட்டான். ரெண்டு பேருக்கும் காதல் வயப்பட ரெண்டு பேரும் அந்த புறத்தில் குடுத்தனவே பண்ண ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு பெண்ணோட அந்த புறத்தில் பாணாசுரன் பார்த்தா கூட ஒரு ஆண்மகன் இருக்கிறத கண்டான். சேர்ந்து சிறைச்சாலையில் அடைச்சுட்டான். உடனே நம்ம பெரியவர்கள்லாம் எழுதி வைத்தா, இந்த ரகசியம் ராவணனுக்கு தெரியாது படுத்து. அப்படின்னு என்ன தெரியுமா, இந்த உஷை அனிருத்தன் ரெண்டு பேரும் சேர்ந்து சிறையில் அடைச்சானா, அவ சத்தமே போடல, அவ பாட்டு குடுத்தனம் பண்ணுறதுக்கு அங்கேயே ஆரம்பிச்சுட்டான். இதே ரகசியம் தெரிந்து ராவணன் மட்டும் ராமன் சீதை ரெண்டு பேரும் சேர்த்து அசோகவனத்தில் வச்சிருந்தா எங்க ராமன் திரும்பி போக பிரயத்தனமே பட்டிருக்க மாட்டான். இந்த பிரிச்சு வைக்கவே தான் இத்தனை பாடே தவிர, நல்லவேளை சேர்ந்தாப்புல உள்ள கொண்டு போய் அடைச்சானா. இப்ப ராமனுக்கு என்ன சந்தோஷமா இருந்திருக்கும், திரும்ப நாட்டுக்கு போனா பரதன் வந்து அழுவான், லக்ஷ்மணன் அழுவான், நாட்டை வேற ஆண்டாகணும், இது எனக்கு நான் தலைவேதனை வேண்டவே வேண்டாம். இந்த அசோகவனத்துல சீதையை நானும் சந்தோஷமா இருந்துள்ளான், என்ன காட்டோட காட்டா ராமன் இருந்திருப்பனும் இல்லையோ. ஐயோ, அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டானே ராவணன் இப்போ. ஆனா பாணாசுரனுக்கு அது தெரிந்து ரெண்டு பேரையும் சேர்த்து சிறையில அடைத்தான். காணுங்கிற செய்தி கண்ணனுக்கு போக, கண்ணனும் படையெடுத்து வர பாணாசுரன் எதிர்த்து நிற்க அழ்வார் சாதித்தார். நேர் செறிந்தான் கொடி கோடி கொண்டான், பின்னும் நேர் செறிந்தான் எரியமனலோன், பின்னும் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் செறிவானன் திண்டோள் கொண்டவன்னே. பாணாசுரனை ஒரே முடியாக முடித்தான். பாணாசுரனுக்கு உதவிக்கு வந்த எல்லா தெய்வங்களையும் கொன்று முடித்தான். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவலகும் பூத்தவனை என்று போற்றிட வாணன் படபொருத்த தீர்த்தனை ஏத்தும்னு திருவரங்கத்தமுதனாருடைய ராமானுஜன் உத்தந்தாதி பாசுரம். பாணாசுர வதமும் முடிந்தது. இந்த பாணாசுரனை கொன்னுடல கண்ணம். ஏன்னா மாட்டு பொண்ணு வரப்போறா, வரச்சேவே போய் தகப்பனாரை கொன்னு இந்த மாமனார் கூட்டின்னு போனாருங்கிற அவ பெயர் நமக்கு வேண்டாம். இன்னும் 1000 கை இருந்தான் பாணாசுரனுக்கு. 998 கையை வெட்டிவிட்டு ரெண்டே ரெண்டு கையோட உயிரோடு விட்டுட்டானா. நான் வர்ற மாட்டு பொண்ணுக்கு வருத்தம், நமக்கு எதுக்கு இப்போ கெட்ட பேர், வாண்டான்னு விட்டுட்டானா. ஆக பாணாசுரனுடைய பங்கத்தை அந்த இடத்திலே தெரிவித்தார். கடைசியாக கண்ணன் பெருமான், எல்லாரையும் கொன்று முடித்தோம், இனி நம் ஊரான பரமோதத்துக்கு திரும்ப செல்ல வேண்டிதான் என்று முடிவுக்கு வந்தான். எது குலத்திலே பிறந்தான் அல்லவா கண்ணன் பார்த்துருக்கோமே. இந்த யாதவர்களுக்கு கண்ணன் நம்ம ஊர் நம்ம குலத்தில் பிறந்தான்னு கர்வம் மிகவும் ஏறி போயிட்டு, அதை வச்சே இந்த குலத்தை முடிச்சோடனும் நாமும் கிளம்பி போடணும் என்கிற முடிவுக்கு வந்தான் கண்ணன். ஒரு தடவை இந்த எதுகுலத்திலே பிறந்தவர்கள் நிறைய கள்ளு குடித்து விட்டு போய் விஸ்வாமித்திரன் முதலான முனிவர்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா ஒரு இடத்துலே தவசை. விஸ்வாமித்ர ஸ்ததா கண்வோ நாரதஸ்ச மகாமுனிகி பிண்டாரகே மகாதீர்த்தே திருட்வா எதுகுமாரகைகி. விஸ்வாமித்திரன் முதலானவர்கள் யாகம் பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணா, ஒரு பெண் ஒருத்தன், ஒரு ஆம்பளை தான், அவனுக்கே பெண் வேஷம் போட்டு
அவனுடைய வயத்துல சின்ன உலக்கைய கட்டி, இது கர்ப்பமா இருக்கா இந்த பெண்ணு, இவளுக்கு என்ன பொண்ணு பிறக்கும், புள்ள பிறக்குமா பொண்ணு பிறக்குமா வேணும்னு போய் கேட்டிருக்கா விஸ்வாமித்திர முதலான முனிவரிடத்தை. அவ புரிஞ்சுனுட்டா இவன் வெறும கேலிக்காக நம்ம வந்து கேட்கறான்னு உலக்க கொழுந்து பிறக்கும்னு சொல்லிட்டார் அவர். அது என்ன ஆயிடுச்சுன்னா உலக்க கொழுந்து பிறந்ததோட இல்லை, இந்த பிறக்க போற உலக்க தான் உங்க குலத்தையே அழிக்க போகிறதுன்னு சாபம் கொடுத்துட்டார். நிஜமாவே இவனுக்கு கர்ப்பமாகி உலக்கையே வந்து பிறந்து கொடுத்து இவ பயந்து போட்டா நேரம் உலக்கை எடுத்துன்னு போய் ராஜாவினிடத்துல கொடுத்தா ராஜா சொன்னான், நாமெல்லாம் எங்கேயான்னு தப்பிக்கணும்னா உலக்கைய பொடி பொடி ஆக்குங்கோ, கொண்டு போய் கடல்ல வீசி எரிங்கோ சொல்லுட்டு தெரிவிக்கிறார். ஏனாகில குலோத்சாதோ யாதவானாம் பவிஷ்யதி தது உக்ரசேனோ முசல மயச்சூர்ணம் அகாரயத் ஜக்ஞே ததேக காச்சூர்ணம் ததேரகாச்சூர்ணம் பிரக்ஷித்தம் தைர் மகோததௌ முசலஸ்யாத லோகஸ்ய சூர்ணிதஸ்ய து யாதவைஹி கண்டன் சூர்ணித சேஷம் து ததோ யத்தோமராகிருதி. ஆக எல்லாத்தையும் பொடி பொடியாக பண்ணி கொண்டு போய் கடலை போட்டா. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, என்றைக்கும் உலக்கையில் ரெண்டு பாகம், ஒன்றும் மரமாக இருக்கும், மேலே பூண் போட்டிருக்கும் இரும்பு பூண், இந்த ரெண்டுமே நடக்கும் இல்லையா, எல்லாத்தையும் பொடியாக தூவினான் இந்த இரும்பு துகள்கள் அத்தனையும் அலைகள் கொண்டு வந்து தள்ளுடுத்து கரைக்கு, இந்த கரையில் இந்த மண்ணு பொடியும் தூளும் பட்டு பட்டு அது கோரை புற்களாக முளைத்து விட்டான. இது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுங்கோ. இன்னொன்று, அந்த இரும்பினுடைய ஒரு துண்டு கடலுக்குள்ளே இருக்க அந்த துண்டை உணவோடு ஒரு மீன் முழுங்க அந்த மீனை ஒரு தன் மீனவன் கொண்டு வந்து கொடுக்க அந்த மீனை ஒரு வேடன் வாங்க மீனை அறுக்க அதன் வயிற்றிலிருந்த இரும்பு துண்டு கிடைக்க அந்த துண்டை நன்னா தீட்டி வேடன் தன்னுடைய அம்பினுடைய முனையில வச்சுக்க வேண்டிய இரும்பு துண்டா வச்சுனுட்டான். இப்ப ரெண்டு கதை பார்த்துருக்கோம், ஒன்னு உலக்கையை முறித்து அது வந்து கோரைப்பல்லாக முறிந்தது முளர்த்தது, அதுக்கடுத்தது இந்த இரும்பு துண்டை கொண்டு போய் ஒரு வேடன் தன் அம்பின் நுனியிலே வைத்து கொண்டது. கண்ணன் பார்த்தா சரியான நாழிகை வந்து விட்டது, இன்னைக்கும் துவாரகைக்கு போனா பிராபாச தீர்த்தம்ங்கிற இடத்துக்கு நாம் போய் சேவிக்க போகும், அந்த இடத்துலேருந்து தான் கண்ணன பெருமான் மோட்சத்துக்கே செல்ல முற்படுகிறான். தானும் தன்னுடைய திருவடிகளை நீட்டிக்கொண்டு ஒரு காலை வச்சு இன்னொரு காலை, இந்த படுத்துட்டே கால் மேலே கால் போட்டு பாடும் இல்லையோ, அந்த மாதிரி கால் மேலே காலை போட்டு தன்னுடைய திருவடி இப்படி வச்சுருந்தான். இந்த வேடன், எந்த வேடன், இந்த சின்ன அம்பு துண்டை கொண்டு தன்னுடைய இதில் வச்சுருக்கானே அவன் இப்படி மான் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வர கண்ணனுடைய இந்த தூக்கின திருவடி மரத்துக்கு பின்னாடியிலிருந்து ஒரு மானுடைய முகத்தை போல காண அங்கிருந்து நேரே அம்பை விட அது கண்ணனுடைய கட்டவரலிலே பட்டு கண்ணன் இத்தோடையே உயரத் துறந்து நாமும் பரமவசத்துக்கு செல்வோம் என்று முடிவு பண்ணினான். பரமவசத்துக்கு போறதுக்கு அவன் கொன்னுட்டான்ங்கிறது அர்த்தம் இல்லை, ஒரு காரணம் வேணும் அல்லவா புறப்பட்டு போக, மேலும் அந்த குலத்துல பிறந்தவன் தானே கண்ணனும், அப்ப ரிஷிகளுடைய சாபத்தின்படி அந்த உலக்கையால தான் கண்ணன் அழிஞ்சாகணும், அந்த உலக்கையால தான் மற்ற அத்தனை பேரும் அழிந்தாக வேண்டும். ஆக அந்த உலக்கையினுடைய ஒரு துண்டினால கண்ணனுக்கு பிராணம் போச்சு. யாதவர்கள் அத்தனை பேர் ஒத்தருக்கொத்தர் அடித்து கொண்டு கோரப்பூர்களை பிடுங்கி ஒத்தருக்கொத்தர் அடிச்சுருந்தா அத்தனை பேருக்கும் பிராணம் படுத்து. அக்கடைசியில் அந்த உலக்கையாலே எல்லோரும் பிராணனை இழந்தார்கள். புவோனாத்யாபிபாரோயம் யாதவைர் நிகித் நிபகர்கிதைகி அவதாரிய கரோம்யேதத் சப்தராத்திரேண சத்வரா ததர்ஷ துவாரகாபுரியாம் விநாசாய திவானிஷம் தான் திருஷ்ட்வா யாதவானாக பஸ்வத்வம் அதிதாருணான் மகோத்பாதாஞ்சமாவேஷாம் பிரபாசம் யாமமாச்சரம் ஏவ முக்தேது கிருஷ்ணேன யாதவ பிரவரஸ்தத மகாபாகவத பிராஹ பிரணிபத்யோத்தவோ ஹரிம். பகவான் தெரிவித்தான், கச்ச தாருகன்னு தன்னுடைய தேரோட்டி அவனை அனுப்பித்தான், ருக்மிணி முதலான எல்லாரையும் இங்கு அழைத்து கொண்டு வா. உங்களுக்கு ருக்மிணி எங்கேருந்து வந்தான்னு சந்தேகம் வரும், நான் இனிமேல் தான் ருக்மிணி கல்யாணம் சொல்லணும், நடுவில் கதையை எடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன், கடைசியில் ருக்மிணி கல்யாணம் சொல்லணுங்கிறதுக்காக இப்போ மேற்கொண்டு இருக்கிற கதையை பார்த்து இப்போ முடிச்சுட்டு இருக்கோம். ருக்மிணி அழைத்து கொண்டு வா, நானும் புறப்படுவோம், இத்தோடே கடல் சூடும் என்று சொல்ல கண்ணன் பெருமான் தன்னுடைய கதை சங்கம் சக்கரம் எல்லாம் இந்த சமுத்திரத்துக்குள்ளே இறங்கி மேலே போவதையும் தாருகன் கண்டான். கண்ணன் பெருமானும் இவ்வுடலோடைய கூட நேர தன்னுடைய திவ்ய தேசமான ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டான். அழ்வாரதான் சாதித்தா சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு ஓர் மாயினால் ஈட்டியவண்ணே தொடுவுண்ண போந்து விளையற்றுவன் கூன் கோட்டடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே அங்கேந்து இறங்கினதே மாயம் இத்தனை சேட்டி தங்களை பண்ணினதே மாயம் பண்ணினது எப்படி புறப்பட்டான்னு புரியாமல் மறுபடியும் தன்னிட சோதியான பரமதத்துக்கு சென்றதே மாயம் அத்தனை மாயனான் எம்பெருமான் முடித்தான். இதோடு அஞ்சாவது அம்சம் கதை முடிந்தது. மேல ஆறாவது அம்சம் சுருக்கமான அம்சம், அங்க கலிப்படுத்துற பாட்டை தெரிவிக்கிறார். கலேஸ்வரூபம் மைத்ரேய யத் பவான் ஸ்ரோதுமிச்சதி தன்னிபோத சமாசேன வர்த்ததே என் மகாமுனே. கலிப்படுத்துற பாட்டை சொல்றேன் நீ கேட்டுக்கோ. வர்ணாசிரம ஆச்சாரவதி பிரவருத்தின்ன கலவு நுணாம். வர்ணாசிரம ஆச்சாரம் இருக்கவே இருக்காது யாருக்கும். விவாகான கலவு தர்மியா, விவாகத்துக்கு குலம் கோத்திரம் அதி இது ஒண்ணுமே பார்க்க மாட்டா, ஆசைப்பட்டா பண்ணிட்டு போடுவா அவ்வளவுதான்.
ந தாம்பத்திய கிரமோ நைவவன்ஹி தேவாத்மகா. அக்னி காரியத்தை ஒத்துருமே பண்ண மாட்டான், மறந்தே போடுவார்கள். எத்த எத்த குலே ஜாத்தா பலி சர்வேஸ்வர கலோ. பலவான் தான் கலியுகத்திலே நல்லவன், பலம் இல்லாதவன் தீயவன். அவ்வளவுதான். ஆறு வசத்த குரல்ல பேசுறானோ அவன் தான் ஜெயிப்பன். உயர்ந்த குரல் இல்லாதவன்லாம் தாழ்ந்து போடுவன். யார் ரொம்ப உயர்ந்தது தெரியுமா? பணத்துக்காகத்தான் அத்தனை பேரும் ஓடுவர்கள் ஆடுவர்கள். இதனாலே நிறைய க்ஷீண தசை ஏற்படும். கலி முத்த முத்த தீர்த்தமத்தனை உலகத்திலே குறைந்து போகும். தர்மம் நடப்பது குறைந்து போகும். வீடு நிறைய கட்டிண்டு கட்டிண்டு வாழ்வர்களே தவிர அந்த வீட்டுக்கு செலவழித்ததை நல்ல காரியத்துக்கு ஒத்துரும் செலவழிக்க மாட்டார்கள். அதை கட்டுவதற்கு கடனும் சேர்த்து வாங்குவார்கள். வாழ்க்கையே கடனிலே ஓடத் தொடங்கும். அந்த கடனை அடைப்பதற்காக மேலும் உழைப்பார்கள். உழைத்து உழைத்து பகவத் தியானமே இல்லாமல் கெட்டு போவார்கள். என்ன இந்த கலிப்படுத்துகிற பாடெல்லாத்தையும் மேற்கொண்டு தெரிவித்து முடித்தார். இருந்தாலும் இந்த கலிக்கு ஒரு நன்மை இருக்கு, அதை மட்டும் சொல்லி விட்டுடுறேன். கங்கா தீர்த்தத்திலே வியாச பகவான் அமிழ்ந்து ஆடிக்கொண்டிருந்தார். இப்போ நம்ம மகரிஷிகள்லாம் போய் மூணு சந்தேகம் கேட்கணும்னு போனாலாம். இவா கேட்கவே இல்லை. இவா கரையில் நின்றுக்கிறச்சே வியாசர் ஒரு ஒருத்தரையும் முழுக்கு போடுறார். எழுந்து சொன்னார், சூத்ர சாதுகு கலி சாதுகு இத்தேயம் ஸ்ருண்வதாம் வச்சா யோஷித சாது. மூணு பேரை ரொம்ப நல்லவர்கள்னார். சூத்ரன் மிகவும் உயர்ந்தவன், பெண்கள் மிகவும் உயர்ந்தவர்கள், கலி மிகவும் உயர்ந்தது. மூணே மூணு தரம் முழுக்கு போட்டார். மூணு விஷயத்தை சொன்னார். சந்தேகம் போடுத்துண்டு இவெல்லாம் திரும்பி போட்டா. அதுக்கப்புறம் தான் மெதுவாக பார்க்க ஆரம்பித்தார். என்னத்தினாலே இவர்கள் கேட்கறதுக்கு என்ன இப்போ காரணம் தெரியுமா? முதல்ல சொன்னார் சூத்ர சாதுகு, சூத்ரன் மிகவும் உயர்ந்தவன் நாலு வரணத்திலேயும். இந்த வியாசர் சொன்னது என்னத்துக்காக சொன்னார்னா, இவன் இந்த பிராமணனுக்கு கரணம் தப்பினா மரணம்னா வேதாத்தியனம் பண்ணணும், பண்ணபடி நடக்கணும், இப்படி அப்படி ஆயிரம் விரதம் அது இது ரொம்ப கட்டப்படணும், இது ஒன்றுமே தேவை கிடையாதல்லவா சூத்ரனுக்கு. பெருமானுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணால் நேர அவன் திருவடிகளை அடைந்து விடலாம். அவனுக்கு வழி எளிதானபடியாலே அவன் சிறந்தவன் முதல்ல சொன்னார். அடுத்து பெண்கள் ரொம்ப சிறந்தவர்கள். ஏன்னா இந்த ஆண்கள் பட வேண்டிய எந்த கட்டமும் கிடையாது. வெளியில் வாசலில் போய் பணங்கால் சம்பாதிக்கணுமா, அதை பண்ணணுமா, ஒன்றும் தேவையில்லை. இப்போ திருவாராதனை பண்ணணுமா, மந்திரம் தெரிஞ்சுக்கணுமா, தந்திரம் தெரிஞ்சுக்கணுமா, வேதாத்தியனம் பண்ணணுமா, ஒன்றுமில்லை. பெருமாளுக்காக அழகாக சமைத்து தளிகள் பண்ண வேண்டும். அவன் வயிறு வாடாமல் பார்த்துக்கணும், பூத்தொடுத்து சமர்ப்பிக்கணும், சந்தனத்தை சமர்ப்பிக்கணும். இது போரும் நேரம் மோட்சத்துக்கு போடுறாள் இல்லையோ. சில பேர் சொல்லுவார்கள், வேதாத்தியனத்துக்கு பெண்களுக்கு யோகியத்தை இல்லைங்கிறாளே, நாங்கள் இதை பண்ணக்கூடாதுங்கிறாளே, அதை பண்ணக்கூடாதுங்கிறாளே, அது என்ன அந்த ஆண்களுக்கு மட்டும். இது பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது வேடிக்கையாக பார்த்தோம்னா இது தேவையில்லாத வருத்தம் நாம் படுறது. இப்போ இதை என்ன பண்ணார், பத்தாவது மாடிக்கு போனோம். மாடி படிக்கட்டில் ஏறி முயல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி இப்படி தான் போனோம் அப்படின்னு எழுதி வச்சுட்டா ஒத்தரை. இன்னொருத்தருக்கு பக்கத்தில் ஒரு யந்திரம் வச்சுருக்கானோ லிஃப்ட்னுட்டு, அதில் ஏறி உட்காந்தா கிடுக்கிடுன்னு மேலே போடலாம். போ அதில் ஏறி உட்காந்தேன், நேராக மேலே போனேன். என் பக்கத்தில் ஒருத்தர் ஏறித்தான் போய் ஆகணும், லிஃப்ட்டை யூஸ் பண்ண பார்த்து பண்ணுவோம், அதில் ஏறவே கூடாதுன்னுட்டா. பக்கத்தில் ஏறி வந்தவர் மேல் மூச்சு மீழ் மூச்சு வாங்கினார். நான் உடனே சொன்னேன், அது என்னமா என்னையும் மாடிப்படியில் ஏறி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வைக்காமல் என்னை மட்டும் ஏன் இந்த மாதிரி எளிதாக மேலே ஏற்றினுட்டீள்? கண்டிப்பாக நான் ஆரை பார்த்து கேட்கவே மாட்டேன். இப்போ பெண்கள் கேட்குற கேள்வி அப்படி தான் இருக்குது. நான் ஆயிரம் கட்டப்பட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி மோட்சத்துக்கு போய் சேரணும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், கண்ணனுக்காக தளிய பண்ணுங்கோ, பூ தொடுங்கோ, சந்தனம் பண்ணுங்கோ, நேரம் போயிடலான்னா அது ஏன் அவளுக்கு கொடுக்க கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்கலேன்னு கூட ஆறான்னு கேட்பார்களா? இது தேவையற்ற கேள்வி. அதனால் எது தேவையோ அவரவர்களுக்கு வேண்டியதை பெரியோர்கள் கொடுத்துள்ளார்கள். அதன் வழி நடந்து போய் சேரத்துக்கு வழியை பார்ப்போமா? இது உனக்கா எனக்கா, நான் பெருசா நீ பெருசான்னு சண்டை போண்டு உட்காந்தோம்னா நாழி தான் போகிறது பெருமானை பற்றி நல்லது அறிந்து கொள்ளாமல். அதனால் பெண்களுக்கு ஏற்றம் சொன்னார். மூணாவது சொன்னார் கலி சாதுகு, கலி ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா கிருதயுகத்திலே பத்தாண்டுகளில் சம்பாதிக்கக்கூடிய புண்ணியத்தை திரேதாயுகத்திலே அடுத்தது ஒரே ஆண்டில் சம்பாதிச்சு விடலாமா? அதை பார்த்தோம்னா துவாபர யுகம் வந்ததா அதை ஒரே மாதத்தில் சம்பாதிச்சு விடலாம். கலியுகம் வந்ததா ஒரு நாள் நல்லது பண்ணாலே கிருதயுகத்தில் பத்து ஆண்டு பண்ண புண்ணியத்தனையும் சம்பாதிச்சு விடலாம். ஏன்னா கண்ணனத்தை குறைச்சுட்டே வரான் நமக்கு. இவனால் முடியலே முடியலேங்கிறதுக்காக குறைச்சலாக பண்ணாலே நிறைந்த புண்ணியத்தை கொடுக்குறானோ இல்லையோ. அதனால் கலியுகம் உயர்ந்தது, சூத்திரன் உயர்ந்தவன், பெண்கள் உயர்ந்தவர்கள் என்ன வேதவியாசர் சொன்னாராம். இதையும் அடியார்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். ஆக இந்த கதையெல்லாம் முடிய கடைசியாக ருக்மிணி கல்யாணத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் அவர்கள் பேசணும்னு சொன்னால் அஞ்சே நிமிஷத்துக்கு உள்ள தான் அதுவும் முடியும். அடியேன்னு சொல்ல போகிறது அஞ்சே நிமிஷம் தான். நித்யவேஷா ஜெகன்மாதா விஷ்ணுஸ்ரீரனபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வே ச மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ணஜென்மனி. இது விஷ்ணுபுராணக்காரருடைய வாக்கியம். அவன் எப்படி பிறந்தாலும் கூடவே ஸ்ரீதேவி நாச்சியார் பிறந்து
அவனோடே சேர்ந்து திருக்கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறாள்ங்கிறது சரித்திரம். அதிலே இப்பொழுது எம்பெருமான் கண்ணன் ருக்மிணி தேவியை திருக்கல்யாணம் பண்ணி கொள்ள விழைகிறான். பீஷ்மகா குண்டினே ராஜா விதர்ப விஷயே பவது ருக்மிணி ருக்மி தஸ்யாபவத் புத்திரா ருக்மிணீச்ச வரானனா. குண்டினபுரத்துக்கு ராஜா பீஷ்மகன்கிற அரசன் ஆண்டு வந்தான். அந்த பீஷ்மவனுக்கு 5 பிள்ளைகளும் 1 பெண்ணும் பிறந்தார்கள். அதில் மூத்த பிள்ளைக்கு ருக்மின்னு பேர், பெண்ணுக்கு ருக்மிணின்னு தேவின்னு திருநாமம். அந்த ருக்மிணி பிராட்டி கண்ணனையே கடிமணம் புரிய ஆசைப்பட்டாள். ருக்மிணியும் சகமே கிருஷ்ணா சாச்சதம் சாருஹாசினி நததௌ யாச்சதே செய்னாம் ருக்மித்வேஷேன சக்கரினே. எல்லாரும் ஆசைப்பட்டது கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. ஆனால் ருக்மி மட்டும் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்பட்டான். ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்திலே கண்ணாளம் கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான். திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேஷடிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே. இன்னொரு பாசுரத்திலே சாதிக்கிறாள், ஊர்க்காரெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டியது ருக்மிணிக்கும் கண்ணனுக்கு தான் விட்டா, தகப்பனாரும் ஆசைப்பட்டார், ஆனால் ருக்மி மட்டும் சிசுபாலனுக்கு தான் பண்ணி கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடித்தான். கல்யாணத்துக்கு தேதியும் குறித்தாயித்து. சிசுபாலனும் வர தயாரானான். கூட இருக்கிற ராஜாக்கள்லாம் வர தயாரானார்கள். நடுவில் குறுக்க பூந்து கண்ணன் ஏதானு பண்ணுறதா இருந்தா சண்டைக்கும் தயாராக இருந்தார்கள். செய்தி கேள்விப்பட்ட ருக்மிணி மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. கண்ணனுக்குத்தான் பேச்சு, மற்ற மனிதர்கள் ஆருக்கானும் பேசினால் சிங்கத்துக்குன்னு செல்ல வேண்டிய உணவு நரிக்கு சென்றால் அது ஆறாலானும் பொறுக்க முடியுமா? இது செல்ல வேண்டியது இந்த ஆத்மாவோ உடலோ கண்ணனுக்கே தவிர கண்ட பேருக்கு கிடையாது. அப்படி இருந்தால் உயிரையே நீப்போம் என்கிற முடிவுக்கு வந்துட்டார் ருக்மிணி பிராட்டி. ஒரு விருத்த பிராமணரை கூப்பிட்டாள். 7 ஸ்லோகம், உண்மையா சொல்லணும்னா காதல் கடிதம் எழுதிட்டா நேர கண்ணனுக்கு அனுப்பி வைத்தாள். இந்த பிராமணோத்தமர் எடுத்துட்டார். காடு மலை எல்லாத்தையும் தாண்டி துவாரகைக்கு வந்து சேர்ந்தார். விதர்ப தேசம் ருக்மிணியினுடைய தேசம், நாகபுரி பக்கத்தில் இருக்கிறது மகாராஷ்டிரத்தில் விதர்ப தேசம். எங்கேயோ மேற்கு கடற் ஓரத்தில் கண்ணன் இருக்கான். இங்கிருந்து பிராமணர் கடிதத்தை எடுத்துட்டு கண்ணனிடத்திலே போய் சேர்ந்தார். அவனை விழுந்து சேவித்து கடிதத்தை கொடுத்தார். கண்ணன் வாங்கி படித்தவன், நீரே படித்து காட்டும் சொல்லி அவரிடத்துல கொடுத்தான். 7 ஸ்லோகங்கள் ருக்மிணி சந்தேஷம்னு அதுக்கு பாகவதத்திலே பேரு. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ரீன்வதாந்தே நிர்விஷ கரண விவரைகி ஹரதோங்க தாபம். கண்ணனே உன்னை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டு கேட்டு என் மேனி எத்தனை தாபத்தில் ஏற்பட்டிருக்குமோ தனித்து கொண்டேன். உன்னை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரூப குல எந்த குணத்திலேயோ குலத்திலேயோ நம்முடைய குணத்திலேயும் பணத்திலேயும் எல்லாவற்றிலேயும் உனக்கு நிகர்னான் எனக்கு நிகர்னி. அதனால் கண்டிப்பாக உன்னைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று மறித்தேன். இனிமே நீ கைவிட்டாயானா முடிவதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது. எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ யோசிப்பாய், அதுக்கு வழியும் சொல்லி கொடுக்குறேன் கேளு. கல்யாணத்துக்கு முதல் நாளைக்கு முதல் நாள் பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி யாத்திரா, குலதேவிக்கு பூஜை பண்ணுறதுக்காக நான் காட்டு பக்கம் போவேன். அந்த இடத்துல நீ தேரோட வா, வந்ததை பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கத்தை ஊதி எனக்கு வெளிப்படுத்து, நான் உன் பக்கமாக வரேன், என்னை தூக்கி உட்காத்தி வச்சுன்னு தேரோட ஓடி போடலாம் என்று நேரம் எழுதி கொடுத்துட்டா ருக்மிணி. கண்ணன் பார்த்து தெரிஞ்சுட்டா இது ரொம்ப சாகச செயலாக இருக்கே, நம்மாலே முடியல, ஒரு பெண்ணு போய் இவ்வளவு தூரம் எழுதி கொடுத்துட்டாளே. ஆனந்தத்தோட தான் தேரிலே ஏறி அமர்ந்தான். அதை தெரிவிக்கிறார். ததௌச சிசுபாலாய ஜராசந்த பிரச்சோதிதா பீஷ்மகோ ருக்மிணாசார்த்தம் ருக்மிணீம் உருவிக்கிரமஹ விவாஹார்த்தம் தத்சர்வே ஜராசந்த முகானுபாஹ பீஷ்மகஸ்ய புரம் ஜக்முஹு சிசுபால பிரியைஷிணஹ ஸ்வோபாவினி விவாஹேது தாம் கன்யாம் ஹதவான் ஹரிஹி விபக்ஷ பாரமாசாத்ய ராமாதிஷ்வத பந்துஷு ததச்ச பௌண்ட்ரக ஸ்ரீமான் தந்தவக்ரோ விடூரத சிசுபால ஜராசந்த சால்வாத்யச்ச மகாபிருத சால்வ மன்னவன் சிசுபாலன் பௌண்ட்ரகன் இவர்கள் எல்லாரும் கண்ணனை எதிர்த்து வந்தார்கள். கண்ணன் ருக்மிணி பிராட்டி ஏத்தி தேர்ல வச்சுனுட்டான். கண்ணாலம் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான், இந்த கன்னிகையை நாம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்று திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேஷழிந்து நமக்கு தான் நிச்சயப்படுத்திண்டு சிசுபாலன் ஒன்றும் கட்டமே படாமல் அண்ணாந்திருக்கவே ஹான்னு வாயப்படுதுன்னு தூங்கி போட்டானோ அந்த சமயத்து கண்ணன் ஓடி வந்தான். சிசுபாலன் அண்ணாந்திருக்கவே ஆங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே. அவன் அண்ணாந்திருந்த வேளையிலே உள்ளே நுழைந்தான். ருக்மிணி பிராட்டியை கைப்பிடித்து நேரே தன் தேரிலே வைத்து கொண்டு ஓட ஆரம்பிச்சுட்டான். இடத்துல பெரியவாச்சான்பிள இது ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாசுரம், அதுக்கு வியாக்கியானம் பண்றார். அதென்ன அண்ணாந்திருக்கவே கைப்பிடித்தான்னு போட்டாரே, கைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆர் பண்றதுன்னார். முன்னாடி இருக்கிறதெல்லாம் சிசுபாலம் பண்ணி வச்சான், கைப்பிடித்தது தான் கண்ணன். என்ன முன்னாடி விரதம் பண்ணுவா ஊஞ்சல் ஆடுவா இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணணும், அது அத்தனையும் கூட சிசுபாலனே பண்ணிட்டானோ.
இன்றைக்கி நம்ம சில சமயம் பார்க்குறோம், ஒரு பிள்ளையோட எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும், கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, இன்னொருத்தர் எங்கேருந்தோ முளைப்பார், அவர் கல்யாணம் பண்ணி போடுவார். இந்த கதை ஒன்றும் இல்லை, கண்ணனுடைய கதை இது. ஏன்னா அவனே பண்ணது தான், மற்ற எல்லாத்தையும் சிசுபாலம் பண்ணி வச்சிருந்தான். கண்ணன் குறுக்கே நுழைந்தான், கன்னிதன்னை கைப்பிடிப்பான், சிசுபாலம் தேசழிந்து உருப்பிடி நங்கையே சோபாவினி விவாகேது ததச்ச அகலாரையும் முடித்து குண்டினன்ன பிரவேக்ஷாமி அகத்வாயுதி கேசவம் கிருத்வா பிரதிஜாம் ருக்மீச்ச ஹந்தும் கிருஷ்ணம் அனுத்ரதா. ருக்மி எதிர்த்து வர அவனை கொல்லலை, கொல்ல போறச்சே ருக்மிணி பிராட்டி காலில் விழுந்து ஐயோ தமையனாரை கொல்ல வேண்டான்னு கேட்டுண்டா, பொண்ணு வரச்சே வருத்தப்பட வேண்டாங்கிறதுக்காக விட்டுட்டான் கண்ணன் அந்த ருக்மியை, விட்டு மொட்டை அடித்து செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி அவனை ஏற்றி விட்டுட்டான் கழுத பேரிலே. இது ருக்மிணிக்கு நடந்த, ருக்மிக்கு நிர்ஜித்த ருக்மிணியும் சம்யம் உபயேமேச்ச ருக்மிணியும் ராட்சசேன விவாகேன சம்பிராப்தாம் மதுசூதனா. ராட்சச விவாகத்தின்படி ருக்மிணியை கல்யாணம் பண்ணி அழைச்சி போய் துவாரகா நகரத்துக்கு கூட்டின்னு போய் அங்கே விவாக முறைப்படி திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான் எம்பெருமான். அவளும் அவனுமாக சேர்ந்து செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்குமே எல்லோருமே திருவுருள் பெற்று இன்புத்த செய்கிறார்கள்ங்கிறது ருக்மிணி கல்யாணத்தினுடைய தனிச்சிறப்பு. ருக்மிணி கல்யாணத்தாலே அடியார்கள் எல்லாருக்கும் எம்பெருமான் மங்களங்களையெல்லாம் கேட்டதெல்லாவற்றையும் கொடுக்கிறான். லக்ஷ்மி சரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசித்தோரசே ஸ்ரீஹஸ்திகிரி நாதாய தேவராஜாய மங்களம் கமலாகுஜ கஸ்தூரி கர்தமாங்கித பக்ஷசே யாதவாத்ரி நிவாசாய சம்பத்புத்ராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்தே விட்டுச்சித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்தே கோதாயை மத்தியமங்கலம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தடே ஸ்ரீதந்திரிணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கலிவைஷிணே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வன காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரம்மஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகமைகி சர்வைச்ச பூர்வைர் ஆச்சாரியைகி சத்கிரஜாயஸ்து மங்களம் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலாலே நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருஹூ சடகோபன் சொல்லப்பட்ட வாயுரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்லபதத்தால் மனை வாழ்வர் கொண்டபண்டிர் மக்களே என்று நம்மாழ்வார் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணினா போலே எல்லா இன்பங்களையும் பெற்று வாழ்வோம் ருக்மிணி பிராட்டி கண்ணனுடைய அனுகிரகத்தாலே என்று சொல்லி நிறுத்துகிறேன். இங்கே சில பேருக்கு நன்றி சொல்லணும். சொல்லணும்னா இது விஷ்ணு புராணக்காரர் எழுதி வைக்காது போயிருந்தால் நம்ம யாருமே பார்த்துருக்க போகிறதில்லை. அதனால் முதல்ல பராசரருக்கும் மைத்திரேயருக்கும் நம்முடைய நன்றி உரித்தாக வேணும். அதுக்கு விஷ்ணு சித்தர் வியாக்கியானம் பண்ணாத போயிருந்தால் நம்ம பார்த்துருக்க போகிறதில்லை. எங்களாழ்வான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். அவர்கள் எழுதி வைத்து போயிருந்தாலும் என்ன ஒருத்தர் இங்கே சொல்லுன்னு சொல்லாத போயிருந்தா நான் சொல்ல வந்திருக்க முடியாது. ஆக இத்தனை ஆசையோடு நடத்தி கொடுத்த தமிழிசை சங்கத்தவர்கள் அவர்களுடைய இறைப்பணி மேல்மேலும் மேன்மேலும் பகவத் பாகவத் ஆச்சாரிய கைங்கரியம் கட்டாட்சத்தோட நடக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அவர்கள் சொல்லுன்னு சொல்லி நானும் சொல்கிறேன்னு வந்திருந்தாலும் இங்கே நீங்கள் ஒருத்தரும் வராத போயிருந்தீங்கன்னா ஆருக்கு சொல்லிட போகிறேன். இப்போது நல்ல வேளை வந்து நடத்தி கொடுத்த உங்களுடைய பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்குமே எல்லோருமே இங்கே இருக்கிறவாள்லாம் எத்தனையோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்கா. இங்கே இருக்கிற பணியாளர்கள் ஆகட்டும், இதை ஏற்பாடு பண்ணவர், மொத்தத்தையும் ஏற்பாடு பண்ணவர்கள் எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்போடே ஆசையோடே நடத்தினார்கள். அவர்கள் ஆசைக்கும் கைங்கேற்றத்துக்கும் மறுபடியும் ஒரு தடவை பல்லாண்டு பாடி கடைசியாக பக்கத்திலே நரசிங்கபுரம் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அந்த இடத்துல நரசிம்ம பெருமான் நின்ன திருக்கோலத்தோடைய சிவசாதிக்கிறார். அவருக்கு சமீபத்திலே சம்பரோக்ஷன் நடத்துவதாக இருக்கிறார்கள். அவசியம் அடியார்களெல்லாம் அந்த கைங்கேற்றத்தில் பங்கு கொள்ளணும்னு அவர்களிடத்தை பிரார்த்திக்க சொன்னார்கள். அதனாலே உங்களிடத்திலே பிரார்த்திக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற திவ்யதேச நரசிம்ம பெருமான் அவருடைய திருத்தாயார் இன்னும் வசரமாக ரொம்ப பெரியவளாக சேவை சாதிக்கக்கூடிய அற்புதமான இடம், க்ஷேத்திரத்துக்கு சென்று அடியார்களும் சேவிக்கணும், கைங்கிறத்தில் பங்கு கொள்ளணும்னு பிரார்த்திக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை மங்களம் எல்லாருக்கும் ஏற்படணும் கண்ணனிடத்திலையும் ருக்மிணி பிராட்டியிடத்திலையும் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன்.